ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து குளிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு பசி வந்துருச்சு, அதனால வெளில கிளம்பி வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம நீங்கள் பார்க்க போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ நீங்கள் இந்த ஊருக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் கண் வழியாக நீங்கள் எதை பார்ப்பீங்களோ அதை தான் நாங்களும் பார்க்க போகிறோம். என்னடா இவனுங்க என்ன மாதிரி கார், அதெல்லாம் ராடி இது லாம்போகினி, இங்கிட்டு லாம்போகினி போகுது, இங்கிட்டு பிஎம்டபிள்யூ போகுது, இவங்கெல்லாம் யாரு? இதை பாருங்க, நம்ம ஊரு வண்டி ரொம்ப ராசியான வண்டி. சௌத்துல பாரு, ஆனா அனிமேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். வயிறு பசிக்கு இது வாங்கலான்டாடே, காணே காணுடா, காண் தான்டா, காணுடா, காணா, இது தின்னுட்டே போக கூடாதுன்றானே. இங்க பாருங்க, பட்டர் சிக்கன் இந்தியனோட கிரேவில கறி, கிரீமி பட்டர் சிக்கன், வெறும் குழம்பு இருக்கா, குழம்பு மட்டும் இருக்கு. ஆமா, சோறு வாங்கிட்டு ஊத்தி சாப்பிட்டுலாம். இவனை பார்த்தாலே சவுத் கொரியா ஞாபகம் வருது. என்ன இங்கேயே ரெட் லைட் இருக்குன்னா என்ன? ஐயோ, அவ்வளவுதான். அதாவது இது நடக்கும்னு எங்களுக்கு தெரியும், சவுத் கொரியால எங்களுக்கு இது மட்டும் தான் நடந்தது. 10 நாளும் போய் இந்த மாதிரி கன்வீனியன்ஸ் ஸ்டோர் அங்கங்க இருந்தது, அதை வாங்கி வாங்கி வெறும் பிஸ்கட்டு சிப்ஸு கேக்கு இதை தின்னே 10 நாள் நாங்கள் உயிர் வாழ்ந்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த 10 நாளும் அப்படி இருக்க வாய்ப்பில்லை நினைக்கிறேன். ஏன்னா இங்க நம்ம ஊர்ல வைக்கிற காராச்சேவு, கள்ளம்டாய் இதெல்லாம் கூட இருக்கு. கள்ளம்டாய் தின்னா எனக்கு ஒரு வேலை சாட்டிஸ்ஃபை ஆயிடும், அதே மாதிரி 3 வேலை ஏதாவது அங்கங்க எனக்கு இருக்கு பூஜை. ஆமா, ஆளு பூஜை தின்னானா ஆமா, லைஃபே முடிஞ்ச மாதிரி. மீன் வெளியே வச்சிருக்கானுங்க. ஆமாண்ணே, நம்ம பார்க்கலாம், வேணுன்றது சூஸ் பண்ணிட்டு அவங்க போய் சொன்னா இது தந்துருவாங்க. இது அந்த மீன் ஒரு பஃபர் பஃபர் மீன் வச்சிருக்கானுங்கண்ணே. உட்காரச்சு கொஞ்சம் படிக்கிற மாதிரி இன்டர்நேஷனலும் போகுமா? அப்படியா? இன்டர்நேஷனல் டொமஸ்டிக். உங்க அப்பா கடிங்க எடுக்கிறாரா பாப்போம். எப்படி சொல்றீங்க? அவர் தெரியாது, ஏமாந்து 10 இது போடணும். போடுங்க போடுங்க. ஆனா மாமா, எனக்கே முதல் போன் அடிச்சு பாக்க. நம்ம 911 போட்டு தான் அடிக்கணுமா? காசு போட்டு இருக்காது, சீக்கிரம் போடுங்க. போன் காண்டி வந்துருச்சு. ஆனா ரிங் எல்லாம் போதுங்க. பண்ணாதீங்கண்ண, போலடா. இரு, இப்ப வேற ஏதாவது 101 கடிங்க. பரவாயில்ல, காசு தந்துருச்சே, அது வரைக்கும் பாராட்டலாமே. நம்ம ஊர் ஒரு கைன் மாதிரி கிடையாது, அதை போட்டு தட்டி குத்தி உடச்சு. நான் உண்மையாலே நான் போன ஜென்மத்துல ஏதோ ஜப்பான் அமெரிக்கா அங்க பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே ஒரு ஃபீல் இருக்கும்ல, சும்மா பாருங்களேன். ஐஸ்கிரீம் வெளியே வச்சிருக்கானுங்க. வெளியில இல்லடா, இதை போட்டா நமக்கு ஐஸ்கிரீம் வரும். மவுண்டன் டியூ, லிப்டன், மில்க் டீ. இப்போ இது நம்ம ஊர்ல இது இருந்தா என்ன இருக்கும்? நம்ம ஊர்ல இருந்தாலும் இருக்கும். உன்ன மாதிரி திருட்டு நாங்க எதுவும் பண்ணாம இருக்கிற வரைக்கும் வச்சு நீங்க இதையே பாத்துட்டு. ஆக்சுவலா இது வந்து வெறும் பேப்பர் மடக்கி வச்சிருக்காங்க. இதையே நீங்க ஜூஸ் நினைச்சு உடச்சு இதை எடுக்க ட்ரை பண்ணுவீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தனை போன வாரம், இல்ல இல்ல உண்மை, இது உண்மை சம்பவம், கேளுங்க, மிரண்டுருவீங்க.
போட மாட்டாங்க ஆனா இங்க மோஸ்ட்லி இந்த ஊர்காரங்களோட சேர்த்து வெளிநாட்டுக்காரங்களும் நிறைய இருக்கு. ஆமா, கொரியால நம்ம பார்க்கும்போது ஃபுல்லா கொரியன் ஃபன் தான் இருக்காங்க. இங்க நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. போச்சு கார பத்தியா போலன்னு போச்சுன்றீங்க? அந்த கார் பேர். ஓ அப்படியா? காருக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி இருக்கா, லைட்டுக்கு முன்னாடி. ஆமா, அதுல இருந்து தண்ணி வந்து அந்த லைட்டை கிளீன் பண்ணும். அப்படிலாம் இருக்கு. எப்படி ஏன் கூட தான் இருக்கீங்க? இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது? ரீல்ஸ் பார்ப்பேன். ரீல்ஸ் பார்த்து நாலேஜ் ரீல்ஸ். ஆமா, ரீல்ஸ் இந்த பார்த்தேன். காலில் நான் ஒன்று பார்த்தேன், ஒரு ரீல்ஸ். ரீல்ஸா? நாளை ரீல்ஸே போடலையே. இல்லையே, நேத்து போட்டதுண்ணே. அது எது? இது என்ன போட்டோ? போட்டோ போட்டோ தான். போட்டோக்கு பின்னாடி என்ன பாட்டு? ட்ரெண்டிங்ண்ணே இந்த சாங்கடா. ஏன் நீங்களும் அந்த சாங்கில் யூஸ் பண்ண மாட்டீங்களா? அதான்டா, எனக்கு அந்த பாட்டு பிடிக்குண்டா. வந்த புதுசில் எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிது. நீ போட்டு செய்யிற, அதாவது ஸ்டோரிக்கு வச்ச, ஃபோட்டோக்கு போட்ட, அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோக்கு வச்ச, அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்ட. நீ இன்னும் அதை அதை செய்யறதே கிடையாது. நீ அதை அதை வந்து என்ன சொல்றது, மில்கு மில்க்னா மில்க்னா கறந்துட்ட. ஓரளவுக்கு ஒரு பாட்டை கறக்கலாம்டா. ஸ்டோரி ரீல்ஸ் போஸ்ட்னு அதை கறந்து அதுக்கப்புறம் அதில் பால் வராது, ரத்தம் தான் வரும். அதான ட்ரெண்ட். ட்ரெண்டில் நீ இருக்கணும்னு ஆசைப்படுற, ஓகேவா? ஆனால் சுற்றி இருக்கவங்களுக்கு அது ரொம்ப டென்ஷன் ஆகுது. நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரி ஒரு 10 அக்கவுண்ட் இருக்காங்களா, அந்த 10 அக்கவுண்ட்டுமே எனக்கு ஒரே பாட்டை வரும்போது அப்படின்னு போனே தூக்கி போடலாம் போல டென்ஷன் ஆகுது. பழைய பாட்டுல இப்ப எவ்வளவு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதே தான் சொல்றேன், பழைய பாட்டு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன அந்த சைடு வரல, தயவு செய்து அந்த சைடு வந்துடாதீங்க. அதுதான் நீங்க இன்னும் உடைக்காத ஒரே பாத்திரம். அந்த பாத்திரத்தையும் உடைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு. கூட்டத்தை நாங்க சத்தியமா எதிர்பார்க்கல. ஆமா, வெல்கம் டு விஜய் சித்து வ்ளாக். சோ இம்முறை ஜப்பானில் இருந்து ஜப்பான்ல ரொம்ப பயங்கரமான ஒரு இடம் அடிச்சு புடிச்சு ஓடிட்டு இருக்காங்களே. இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபியா கிராசிங். அட்ட டைம்ல 3500 பேர், சாரி சார், 3500 பேர் கிராஸ் பண்ணுவாங்களா? 2 நிமிஷம் டைம். ஆமா, அந்த 2 நிமிஷத்துக்குள்ள 3500 பேர் இங்க கிராஸ் பண்ணிடுவாங்க. சோ ரொம்ப பரபரப்பான ஒரு ஸ்ட்ரீட். உலகத்திலேயே என்னடா உலகத்திலேயே இதுதான் இவ்வளவு பேர் கிராஸ் பண்றதுக்கான இடம். ஓடிலாம் சிக்னல் போட்டா போட்டோ எடுப்பேன். அவ்வளவுதான் வாங்க, என்ன போட்டோ? அதுக்கப்புறம் செத்துருவோம். போட்டோ இங்க மாட்டிடுவாங்க. நடுவில் இங்க ஏகப்பட்ட விளாகர்ஸ் எல்லாருமே இந்த கிராசிங் வீடியோ எடுக்கிறதா போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இதை மாதிரி தான் ரீசெண்டாக இப்போ பார்த்து மலேசியா போயிருந்தாரு. ஆமாம், இந்த மாதிரி ஒரு இதில் நடந்தார். அது ட்ரெண்டாக எல்லாரும் போட்டிருந்தாங்க. அப்படியா? ஆமாம், இதெல்லாம் ஆகாது. ஓகேவா? பேசினா மட்டும் இது ஆகாது. நம்ம ஊரில் 3 வீலில் போனால் ஒன்று ஆட்டோவாக இருக்கும், இல்லைன்னா ரிக்ஷாவாக இருக்கும். இங்கே 3 வீலில் ஒரு 2-வீலர். இது வந்து இங்க வந்து ஒரு அட்ராக்ஷன்ரா. இந்த மாதிரி இந்த கோ கார்ட் இது பேரு. இது வந்து ஓட்டணும்னா இன்டர்நேஷனல் லைசென்ஸ் தான், நம்மளும் ஓட்டலாம். நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ள ஓட்டு இருக்கே. என்ன அது? ஏன் இது? நான் பார்த்த பைக் ரைட் போடணும். லைசென்ஸ் இல்ல, இது இந்தியால இருக்கு. ஹாரி பாட்டர் போக்கிமான் அழகா இருக்கு.
இது என்ன இடம்னே தெரியல. இந்த டவுட் வரக்கூடாதுன்னா கொரியா மேப் இது ஜப்பான் மேப் எடுத்துட்டு வந்துருக்கு. சொல்லு இப்போ எங்க போறோம் சொல்லு. இப்போ நம்ம வந்து ஷிபியால இருக்கோமா? அதாவது இவன் நோட் பண்ணி வச்சது எல்லாமே துப்பாக்கி படத்துல அவர் நோட் பண்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் மசாஜ் சென்டர் இருக்கு, எங்கெங்கெல்லாம் பார் இருக்குன்னு நோட் பண்ணிருக்கான். அப்புறம் இல்ல இல்ல இன்னும் ஆம்புலன்ஸ் அடாது. ஃபர்ஸ்ட் டைம் ஆம்புலன்ஸ் பாக்குறோம் ஜப்பான்ல. எவனோ துப்பா உடம்பு தரலாம் போறான். இவனுங்க போறத பார்த்தா இவங்க காப்பாத்துற ஐடியாலாம் யாரோ அவனுக்கு நிறைய சொத்து இருக்கும் போல இருக்கு. போறவரில் அவனை போட்டு தொட்டா அடைஞ்சிடலாம் நினைக்கிறான். ஸோ இப்போ வந்து டக்கிஷி ஃபுட் ஸ்ட்ரீட் நம்ம போறோம். டக்கிஷி ஃபுட் ஸ்ட்ரீட்ல வந்து டக்கிஷி நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, அதாவது வாழ்வில் தவறவிட கூடாத 10 இடங்கள், அந்த இடத்துல முதல் இடமே தான். ஆனா எங்களுக்கு இதுவும் சவுத் கொரியாவும் எங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. கிட்டத்தட்ட மக்களா இருக்கட்டும், இங்க இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்ஸ், இந்த லைட்டு, லேண்ட்ஸ்கேப்பா சவுத் கொரியாவும் ஜப்பானும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா இந்த ஊர்ல இந்த பேண்ட் ஃபேமஸ் போல இருக்கு. ஆமா, நம்ம ஊர்ல அப்பவே படையப்பா ஜீன்ஸ் வந்துருச்சு. ஆனா இவங்க இப்பதான் போறாங்க, நல்லா இவ்வளவு பெருசுக்கு ஒரு ஜீன்ஸ் பெரிய இது கிடையாது. உங்க அப்பா ஒரு ஷூ வாங்கி தருவாரு, அது உனக்கு பெருசா பிடிக்காது, ஒரு 2 ரூபாய் தான் போட்டிருப்பேன். அந்த ஷூ அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவேன். அந்த ஷூவோட விலை 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய். ஆனா இவங்க விக்கிறது ஒரு 5,000-10,000 ரூபாய்க்கு விற்றுவாங்க. சில பேருக்கு செகண்ட் ஹேண்ட்ல பைக் வாங்குறது, சில பேர்ல செகண்ட் ஹேண்ட்ல லவ் பண்றது ரொம்ப பிடிக்கும். பொதுவா சொன்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு அது ஓகே. நமக்கு ஆரம்பத்துல இருந்து பிராண்ட் நியூவா போடணும்னு இல்ல, 100 ரூபாய் இருந்தாலும் அது நம்மளோடது அப்படின்னு ஒன்னு ஓன் பண்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆனா கம்மியா கட்டினா ஃபர்ஸ்ட் காப்பில வாங்க தப்பு இல்லையா? நான் சொல்ல இந்த செகண்ட் ஹேண்ட்ல வரை வந்தா இல்ல இல்ல உடலளவுல வயதளவுல பெருசா இருந்தாலும் மனதளவுல எல்லாம் குழந்தைகளா இருக்காங்க இந்த ஊர்ல. சொன்ன பேண்ட் நோ லைஃப். எவனோ பெரிய மியூசிக் பிரியர் இருக்காங்க போல. சொன்னா நம்ப மாட்டீங்கன்னா நம்ம ஊர்ல பெரிய பெரிய மியூசிக் டேரக்டர்லாம் இங்கதான் வந்து சிடி வாங்கி இங்க இருந்தா எடுத்துட்டு வந்து அங்க லைட்டா டியூனை மட்டும் மாத்தி போடுவாங்க. நீ போடுற காமெடி எல்லாம் நீ ஒரிஜினலா போடுறியா? ஏன் அடுத்தவன ஈஸியா சொல்லிடுவீங்கல்ல, இவர் வந்து அதுல இருந்து எடுத்தாரு, இவர் இதுல இருந்து எடுத்தாரு, அங்க இருந்து எடுத்தாரு. நீ நொட்டு, நீ நொட்டிட்டு அடுத்தவன நொட்டு. நீ என்ன தனியா நீ எல்லாம் நொட்டி இருக்க சொல்ல? அப்படி சொல்லல, ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்ற. சரி அப்படி சொல்றீல, அப்புறம் என்ன மைத்துக்கு அதை நீ கேக்குற? இசை இசை அந்த மைத்துக்கு தானே கேக்குற? அதேதான் எதுனா போய் அதையே கேட்க வேண்டியதானே? அப்படியே இதை வந்து கேக்குற? நாலேஜ் தான் சொல்றேன், தப்பு சொல்ல. அட்டிச்சண்ணா போ. அதே மாதிரி வந்து இங்க வந்து இதுதான் ட்ரெஸ், அதுதான் ட்ரெஸ் கிடையாது. என்ன எது வேணாலும் ட்ரெஸ் இந்த பாருங்க. நான் இன்னைக்கு எவ்வளவு நம்பிக்கையோட அந்த பாக்ஸரை போட்டு வந்தேன் தெரியுமா? ஏன்னா காதல நான் பார்த்த சம்பவம் அப்படி. இந்த வயசுல லேப்டாப் இந்த பக்கம் என்ன போறீங்க? அப்புறம் க்ளோஸ் ஆயிரு போதுனே. க்ளோஸ் ஆனா ஆகட்டும். அதுக்காக இப்படி எனக்கு அதான் புரியல, ஏன் ஜிம்முக்கு போனா உங்களால நேரம் நடக்க முடியாதா? ஏன் நடக்கறீங்க? ஒண்ணு இருக்கு, போய் நார்மலா வந்தா நல்லா இருக்காது. இந்த பாரு மம்மி டாடி பாக்கல வர இது இங்க இருந்தா காப்பாடு. வண்டி இருக்கு பாருங்க, வண்டி வாங்கிடலாம். வண்டியே வாங்கிடுவோம் அடுத்தடுத்து நடக்கும் போதே நம்ம என்ன மக்கள் 2020
ஓ நம்ம ஊர்ல புது வசந்தர்க வாசல நின்னு பாப்பா ஆமா அது மாதிரி ஏதோ ஒரு மேட்சா இது லைவ் ஷோ போயிட்டு இருக்குنا நீ ஒரு செலிபிரிட்டி பண்ணு இன்ஸ்டாகிராம் சிம்பியா கிராஸ் எஃப்எம் ஏ இந்த செலிபிரிட்டி யாரோ வந்திருக்காங்க நாங்க இல்ல உள்ள இது சொல்லுவாங்கல்ல படம் பார்த்த கதை சொல்லுவோம் இதை பார்த்துட்டு சொல்லுங்க இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு இந்த காரணம் கண்டுபிடிச்சு அமுக டுமுக அமால் டுமால்